வணக்கம், வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் க்ரீன் பீஸ் மசாலா தான் பார்க்க போகிறோம். அதாவது பச்சை பட்டாணி மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மசாலா பண்ணுறதுக்கு நான் இப்போது ஒரு 200 கிராம் பச்சை பட்டாணியை நான் ராத்திரியே தண்ணியில் நல்லா ஊற போட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். நல்லா ஊறியிருக்கு. இப்போது நம்ம இதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் இந்த ஊறின பச்சை பட்டாணியை ஒரு குக்கரில் மாற்றிட்டேன். இதில் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை பட்டாணி முங்குற அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ குக்கர் மூடி விசில் போட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஒரு 4-5 விசில் வச்சுருங்க. நல்லா குழைவாக வேகிற மாதிரி வச்சுருங்க. இப்போது 4-5 விசில் போக ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுடைய பச்சை பட்டாணி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த மசாலா பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாவை நல்லா கீறி வச்சுருக்கிறேன். 1 இன்ச் சைஸுக்கு இஞ்சியும் 3 பல் பூண்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 பெரிய பழுத்த தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பொடி ஐட்டம்லாம் என்னென்னு பார்த்துடலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், அப்புறமா 1 ஸ்பூன் சீரகம். இப்போது உங்கள்கிட்ட நீங்கள் கரம் மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் கரம் மசாலா கூட இந்த மசாலாவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளெயினாக தான் பண்ண போகிறேன். கரம் மசாலா எதுவும் ஆட் பண்ணாமல் உங்களுக்கு தேவைன்னா இந்த பொடிகளோடு நீங்கள் கரம் மசாலாவும் 1 ஸ்பூனோ இல்லை 1/2 ஸ்பூனோ சேர்த்துக்கலாம். இப்போது கடாய் வச்சு அதில் நான் 1-3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நான் கோகோனட் ஆயிலில் தான் பண்ண போகிறேன். இப்போ இந்த தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா இதோட டேஸ்ட்டு செமையாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் இந்த மசாலா பண்ணுறேன். 1-3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகத்தை ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக, அதாவது கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கியிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கிக்கிறேன். பச்சை மிளகா வதக்குனதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கும் போது ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம ஏற்கனவே பட்டாணி வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவு கரெக்டான உப்பை சேருங்க. இப்போது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு பொடியை ஆட் பண்ணிடலாம். முதல்ல மஞ்சள் தூள், இப்போது மிளகாய்த்தூள், அடுத்தது மல்லித்தூள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா பொடியுடைய பச்சை வாசனையும் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருக்குறோம்ல பட்டாணி, அதை அப்படியே சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பட்டாணியும் இந்த மசாலாவில் சேர்ந்து கொதித்து நல்லா திக்காக ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. நல்ல டேஸ்டியான சூப்பரான க்ரீன் பீஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் க்ரீன் பீஸ் மசாலா மாதிரியே இருக்கும். சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வளையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.